ஹலோ எவ்ரிவான் நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிரா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கேரளா போலீஸ் டிப டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் வந்து சேருது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது கிலோ வாந்தி வந்து கேரளாலேயும் சரி மகாராஷ்டிராலையும் சரி பிளாக் மார்க்கெட்டில் விற்கப்பட போகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கிது மதனே என்ன சொன்னால் வாந்தியா இதை தப்பாக சொல்லிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ யூ ஹர்ட் மீ ரைட் கிட்டத்தட்ட ஐம்பது கிலோ வாந்தி இந்த வாந்தியோட மார்க்கெட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு கோடி மங்காத்தா ஸ்டைலில் சொல்லணும்னா ஃபிஃப்டி சிக்ஸ் குரோர்ஸ் இது ஐம்பது கிலோ வாந்தி வந்து ஐம்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த வாந்தி வந்து பிளாக் மார்க்கெட்டில் கேரளாலையும் சரி மகாராஷ்டிராலையும் சரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி போலீஸ்க்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி வாந்தி வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குது மகாராஷ்டிராலையும் கேரளாலையும் இதை வந்து விற்க போகிறாங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்குது போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா போலீஸ் அஃபீஷியல்ஸ் இருந்துகிட்டு இவங்கள ஸ்பாட் பண்ணிட்டுறாங்க ஓ யார் பொசஷனில் இருக்குது இந்த வாந்திங்கிறத பார்த்துட்டு பிளாக் மார்க்கெட்ல எங்கே இருக்குதுங்கிறத பார்த்துட்டு இவங்க இந்த வாந்தியை வந்து வாங்க போகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து கேரளாலையும் சரி மகாராஷ்டிராலையும் சரி முந்த நாள் வந்து ஒரு கேங்கை அரெஸ்ட் பண்ணுறாங்க பண்ணுறாங்க கேரளாவில் ஒரு மூணு பேர் மாட்டிருக்காங்க மகாராஷ்டிராவில் ஒரு அஞ்சு பேர் மாட்டியிருக்காங்க இது வந்து இந்தியாவில் பல வருஷமாக ரன் ஆகிட்டு இருந்த ஒரு வாந்தி பிஸ்னஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக அதிகமாக டிமாண்ட் இருக்கிற ஒரு பர்டிகுலர் வாந்திக்கு தான் அந்த ஐம்பத்தாறு கோடி ரூபாய் வேல்யூ இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க மதுரை என்ன மதுரையும் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் அந்த வாந்தியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆம்பர்க்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்போம் வேல்னு சொல்லப்படுற கடல்ல ஆழமான கடல்ல வாழ்ந்துட்டு இருக்கிற ஸ்போம் வேல்னு சொல்லப்படுற இந்த உலகத்துல ஏழாவது மிகப்பெரிய ஒரு மேமலோட வாந்தி தான் இந்த ஆம்பர் க்ரூஸ் இந்த ஆம்பர் வச்சு தான் வந்து இந்த உலகத்தில் பயங்கர எக்ஸாட்டிக்கான சில சாப்பாடுலேருந்து பயங்கர எக்ஸாட்டிக்கான சில சென்ட் வரைக்கும் பர்ஃப்யூம் வரைக்கும் வந்து ரெடி பண்ணப்பட்டு இருக்குது இது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு பர்டிகுலர் வாந்தி இந்த வாந்திக்கு தான் வந்து பயங்கர டிமாண்ட் இருக்குது நீங்கள் ஃப்ரான்ஸ் இட்டாலி சைட்லாம் போனீங்கன்னா இந்த பெரிய பெரிய பர்ஃப்யூம் கம்பெனிலாம் உங்ககிட்ட வந்து கோடி கணக்கு கொடுத்து இந்த வாந்தியை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படி என்ன மதனை வாந்தியை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்த வாந்தி மணக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது பயங்கரமாக நாரும் அதுவும் வேல் கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு திமிங்கலத்தோட வாந்தி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அது வெயில் அடித்து காஞ்சு கருவாடாய் ஓரமாக வர்றப்போ அது எந்த நிலமையில இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அப்புறம் மதனை இதுக்கு இப்படி ஒரு டிமாண்டு அந்த வாந்தியில் என்ன தான் இருக்குது இதை சாப்பிட்றாங்கன்னலாம் சொன்னி அது எதுக்காக சாப்பிட்றாங்க இதுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்கிறது காரணம் என்ன இதையே அது வாந்தி தானே வாந்தியை எடுக்கிறதுக்கு எதுக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்கங்கிற உங்கள் மனசுக்குள்ளே ஆயிரம் கேள்விகள் இருக்கும் அந்த எல்லா கேள்விகளையும் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ண போறோம் அண்ட் இந்த வீடியோ முடிகிறப்போ நம்ம உலகத்தில் இப்படி இல்லாம இருக்குதுன்னு யோசிச்சு பார்க்குற மாதிரி பயங்கரமான விஷயத்தான் சொல்ல போறேன் அது கூடவே ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னன்னு நெக்ஸ்ட் டைம் நீங்க மேபி மரினாலேயோ இல்ல உங்க ஊரில் இருக்கிற ஒரு பீச்லயோ நடந்து போயிட்டுருக்கப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு கோடிஸ்வரனா கூட ஆகலாம் அந்த மாதிரி இந்த ஆம்பர் க்ரூஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வேலோட வாந்தியை கண்டுபிடிச்சி கோடிஸ்வரனானவங்க உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்கள பற்றியும் சொல்கிறேன் இந்தியாவில் இது பேண்டு ஏன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் எனவே நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போம் ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்த மாதிரி நான் வந்து இந்த என்ன மேட்ரு எப்படி இப்போ அரெஸ்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிடுறேன் ஸோ முதல்ல வந்து இந்த வாந்தியை பற்றி சொல்லிடுறேன் பேசிக்காக அந்த வாந்தியை திருடுனதுக்காக தான் வந்து கேரளாலையும் சரி மகாராஷ்டிராலேயும் சரி ஒரு எட்டு பேர் வந்து இப்போ அரெஸ்ட் ஆகிருக்காங்க காரணம் இது தடை செய்யப்பட்டிருக்கு ஸோ இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேர்ம் வேல்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் உயிரினம் இது உலகத்திலே பயங்கர டீப்பான பகுதிகள்லாம் இருக்குல்ல பசிஃபிக் ஓஷன் அட்லாண்டிக் ஓஷன் இந்தியன் ஓஷன் இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற மிக டீப்பான கடல் பகுதிகளில் வந்து வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு பர்டிகுலர் அனிமல் பேர் தான் வந்து இந்த ஸ்பேர்ம் வேல்னு சொல்லப்படுற ஒரு வேல் இது வந்து உலகத்தில் ஏழாவது மிகப்பெரிய அனிமல்னு தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு காலத்தில் பயங்கரமாக வாழ்ந்துட்டு இருந்துருக்குது பட் ஒரு கடந்த நூறு வருஷமாக மனுஷங்கக்கிட்ட டெக்னாலஜிலாம் அதிகமாக அப்புறம் நம்ம வந்து காட்டுக்குள்ளே எப்படி காட்டுக்குள்ளே போய் வந்து சிங்கம் புள்ளையெல்லாம் அடித்து ஆக போக வச்சுட்டுருக்கோமோ அதே மாதிரி கடலுக்குள்ளே போய் வந்து இந்த ஸ்பேர்ம் வேல் ஹண்ட்டிங்கிறது வந்து பயங்கரமாக வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த யானையை சொல்லுவாங்க இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி ஆயிரம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க அதில் இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது பிளாக் மார்க்கெட்டில் அந்த தந்தமாக இருக்கட்டும் எலும்பாக இருக்கட்டும் அந்த மாதிரி இந்த ஸ்பேர்ம் வேலுக்குமே வந்து இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி பயங்கரமான டிமாண்ட் இருக்குது இதோட பர்ட்டிகுலர் விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல் வந்து கடலுக்குள்ளே எதை சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயண்ட் ஸ்க்விட்டை சாப்பிடுன்னு சொல்கிறாங்க ஸ்கூட்டுன்னுங்கிறது வந்து நம்ம பேசிக்காக கடல் வாழ் உயிரினம் நம்ம பேசிக்காக சின்ன சின்னதாக பார்த்துருப்போம் பட் ஜெயண்ட் ஸ்க்விட்டு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட பத்து அடி பதினஞ்சு அடி இருக்கும்னு சொல்கிறாங்க என்னை விட பெருசாக இருக்கிற ஸ்க்விட்டை வந்து இந்த ஸ்போம் வேல் வந்து சாப்பிடுமா இந்த ஸ்போம்வேலோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு அடி ஸ்போம் வேல் ஓகேவா ஆயிரக்கணக்கான கிலோ இருக்கிற இந்த ஸ்போம் வேல் இருந்துக்கிட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு ஒரு டன் அளவுக்கு வந்து சாப்பாடு சாப்பிடுமா அதுவும் மெயினாக ஸ்க்விட்டாக இருக்கிறதுலே ஆழமான கடல் பகுதிகளை வந்து ஸ்க்விட்டாக சாப்பிடுமா அண்ட் ஒரு நாளுக்கு ஒரு டன்னாக யோசிச்சு பாருங்க ஒரு நாளுக்கு ஆயிரம் கிலோ இந்த இந்த வேல் பேசிக்காக சாப்பிடுது ஒரு வேல் மட்டும் ஓகேவா இந்த ஸ்போர்ம் வேலோட ஃபுட் ஹேபிட்டை பார்க்குறப்ப இந்த ஜெயிண்ட் ஸ்கூடெல்லாம் வந்து கடலுக்குள்ளே போய் சாப்பிடுது அப்படின்னு சொன்ன பேசிக்கா கடலுக்குள்ளே தான் இருக்குது அண்ட் இது வந்து எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பெருங்கடல்களையும் எல்லா மிகப்பெரிய கடல்களையுமே வந்து ஸ்பர்ம்வேல் இருக்குன்னு சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் ஒரு ஓஷன்லேருந்து இன்னொரு ஓஷனுக்கு ட்ராவல் பண்ணுற அளவுக்கு யோசிச்சு பாருங்க இந்தியன் ஓஷன்லேருந்து இருந்து பசிஃபிக் ஓஷன் நம்ம ஃப்ளைட் எடுத்து போகிறது வந்து இந்த ஸ்பார்ம் வேல் வந்து கடலுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற வேல்ஸ்ன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஒரு டவுட் இருக்கும் முதல்ல நம்ம சர்ஃபேஸில் வந்து ஒரு சிங்கமோ புளியோ வேட்டையாடுதுன்னா சூரிய வெளிச்சம் இருக்குது அது வேட்டையாடுது பட் கடலுக்குள்ளே அதுவும் ஆயிரக்கணக்கான அடி டீப்பு போகிறப்போ எப்படி இந்த ஸ்பேர்ம் வேல் வேட்டையாடுதுன்னு கேட்டிங்கன்னா பயங்கர இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் ஸோ இந்த ஸ்பேம் வேல் வந்து கிளிக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சவுண்டை உருவாக்குமா ஸோ சவுண்டு வந்து பேசிக்காது கிளிக்னு சொல்கிறாங்க அந்த ஸ்பர்ம் வேல் உருவாக்குற ஒரு சவுண்டை இது வந்து அவ்வளோ தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபீட் டெப்த்துக்குள்ளே கடலுக்குள்ளே போகிறப்போ ஒரு சொட்டு கூட சூரிய வெளிச்சம் உள்ளுக்குள்ளே வரவே வராது அந்த மாதிரி இடத்துல இந்த ஸ்பேம்வேல் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளிக்ஸுங்கிற சவுண்டை வந்து பயங்கரமாக வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்குது அதை வந்து கிட்ட அப்போ வந்து இதை உருவாக்குறப்ப என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து போகிற த தூரத்தில் இருந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நடுவில் இருந்துச்சுன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகல நம்மளுக்கு சவுண்டு இப்போ சவர் கிட்ட இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இப்போ கை கிட்ட நம்ம பேசினோன்னா ஒரு சவுண்டு கேட்கும் தூரத்தில் இருந்தால் ஒரு சவுண்டு கேட்கும்ல ஸோ அந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ கிட்ட வந்து ஒரு ஸ்குவிட் அதுவும் ஜெயண்ட் ஸ்குவிட் மிகப்பெரிய ஸ்க்விட் அதுவே வந்து பத்து அடிக்கு மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஜெயண்ட் ஸ்க்விட்ஸ் வந்து எங்கே வருதுங்கிறது வந்து இந்த ஸ்பேல் வந்து சவுண்டை கொடுக்குது அதை அடித்து ரிஃப்ளெக்ட் ஆகிறத வச்சுட்டு இவ்வளோ கிட்ட வருதான்னு தெரிஞ்சுட்டு ஒரே கல்பில் எத்தனையோ கிலோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோ ஸ்க்விட்டை வந்து இது ஒரே கல்பில் அடிக்குது இந்த மாதிரி தான் வந்து ஸ்பர்மேல் வந்து கடலுக்குள்ளே ஹண்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த ஸ்க்விட்டு தான் வந்து பேசிக்காக இப்போ நம்ம எல்லாருமே அதிகமாக பேசுகிற ஆம்பகிரிஸாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அது எப்படின்னு அடுத்து சொல்கிறேன் பட் உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும் அது எல்லாமே வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க கன்ஃபார்மாக நம்ம சயின்டிஸ்ட்லாம் சொல்ல மாட்டாங்களா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசரை பற்றிலாம் சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் நம்ம உலகத்தோட பயங்கர டீப்பான பகுதிகளில் இந்த ஸ்பேம் வேல்ஸ் இருக்குங்கிறதுனால இந்த வேல்ஸை பற்றி நம்மளுக்கு இன்னமுமே வந்து ஃபுல்லாக தெரியாது பல வருஷமாக இதுக்கு டிமாண்ட் இருந்தாலும் இது எக்ஸாக்டாக எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு தெரியாது ஒரு பர்டிகுலர் தியரி இருக்குது இது எப்படி இந்த இந்த ஆம்பிகிராம்கிற வாந்தி வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அதை நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன் கேளுங்க ஸோ இந்த ஸ்பேம் வேல் வந்து அவ்வளோ ஸ்குவிட்டை சாப்பிட்றப்போ ஸ்குவிட்டோட உடம்பை பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து எல்லாமே வந்து டைஜஸ்ட் ஆகுமா பட் அந்த ஸ்குவிட்டுக்கு வந்து வாய் இருக்குல்ல அந்த போர்ஷன் வந்து பீக் இருக்குமா எப்படி பறவைக்கெல்லாம் பீக் இருக்குது அந்த மாதிரி வந்து பீக் இருக்குமா அந்த பீக் வந்து பேசிக்காக டைஜஸ்ட் பண்ண முடியாது அந்த வேல் என்ன பண்ணனும்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து வயிற்றுக்குள்ளே கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் ஆனதுக்கு அப்புறம் வாந்தியா வெளியே வந்துடும் ஓகேவா பட் சம்டைம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நூற்றுல ஒரு ஸ்பெர்ம் வேல் மட்டும் இதை வாந்தியா வெளியே தள்ளாமல் ஜென்ரலாக வந்து ஒரு ஏழு நாளுக்கு ஒரு தடவை இந்த ஸ்க்விட்டோட பீக்கெல்லாம் வந்து வெளியே வாந்தியா தள்ளுறது வந்து எல்லா ஸ்பெர்ம் வேலும் காமனா பண்றது பட் அந்த நூற்றுல ஒரே ஒரு பர்டிகுலர் ஸ்பெர்ம் வேல் மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா அதை வந்து வயிற்றுக்குள்ளேயே அக்யூமலேட் பண்ணிக்கிட்டே இருக்குமா அதனால வந்து அதை ப்ராப்பராக வெளியே வாந்தி எடுக்க முடியாது இது வந்து பேசிக்காக அந்த வேலுக்கு இருக்கிற ஒரு பர்டிகுலர் பிரச்சனை அதனால அது நூற்றுல ஒரு ஸ்பெர்ம் வேலுக்கு இந்த பிரச்சனை இருக்குமா இது வந்து இந்த இந்த பீக் எல்லாத்தையும் இதை வந்து பல நாட்கள் பல வருடங்கள கலெக்ட் பண்ணி வைத்துக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ அது வந்து வெளியே போகணும் அந்த மாதிரி ஒன்று வாய் வழியாக வெளியே வரணும் இல்லை பின்னாடி போகணும் அப்படி போகணும்னு நினைக்கிறப்போ இது வந்து போகாமல் பல வருஷமாக சேர்ந்துக்கிட்டே இருக்குது ஃபைனலி அந்த எல்லா எல்லாம் சேர்ந்து அது வந்து வயிற்றுலேருந்து வெளியே போயிடுமாங்க இது வெளியே போனதுக்கப்புறம் வந்து இது வந்து கடலுக்கு மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிருமா இது வந்து பேசிக்காக முங்குகிற ஒரு விஷயம் இல்லை நூற்றில் ஒரு ஸ்போம் வேல் மட்டும் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க ஸ்போம் வேலே வந்து இப்போ உலகத்தில் பயங்கர டிமாண்டில் இருக்குது அதில் நூற்றுல ஒரே ஒரு ஸ்போம் வேல் மட்டும் இந்த மாதிரி பல வருஷமாக வயிற்றுக்குள்ளே ஸ்டோரான இந்த ஸ்கூட்டோட பீக்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பல வருஷமாக வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்போ அது உடம்புக்குள்ளே எவ்வளோ கெமிக்கல் ரியாக்சன் நடந்திருக்கும் அதெல்லாம் வேறு ஒரு திரவியமாக மாறி எக்ஸ்கிரீட்டோட அது பேசிக்காக வெளியே வந்துருது இதில் வாந்தி எடுக்குது ரெண்டில் எதுன்னு தெரியல ரெண்டுலேயுமே வந்து சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க ஒரு செட் ஆஃப் சயின்டிஸ்ட் இருந்துட்டு ப்யூக்குங்கிறாங்க வாந்திங்கிறாங்க இன்னொரு சைடு இருந்துகிட்டே இதில் பின்னாடி வர்றதுங்கிறாங்க பட் எப்படியோ இது வந்து வெளியே வந்துடுது வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கடலில் மெதக்க ஆரம்பிச்சிருமா மெதக்க ஆரம்பிச்சு பல வருஷமா அங்க இருக்கிற வெயிலாக இருக்கட்டும் மழையாக இருக்கட்டும் அதுக்கேற்ற மாதிரி இது வந்து பட்டு 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 ஃபைனலி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து கரை ஒதுங்குது அந்த மாதிரி ரேரா கதை கரை ஒதுங்குற ஒரு பர்ட்டிகுலர் திரவியத்தை தான் வந்து நம்ம ஆம்பகிரிஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த ஆம்போகிரிஸ்னு சொல்லப்படுற இந்த ஒரு திரியம் வந்து வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலாந்து மன்னன்லாம் வந்து இந்த பல வருஷமா டிமாண்ட் இருக்குது ரீசென்ட் டைம்ல இல்ல நம்மளுக்கு இஜிப்ட்ல இருந்த காலகட்டத்தில் ஏன்ஷியன்ட் இஜிப்ட்ல வந்து இந்த ஆம்பர் கிருஷ்ண சொல்லப்படுற இந்த ஒரு திரவியம் வந்து கடையில் கரை கடை கரை ஒதுங்கினதுக்கு அப்புறம் அதை வச்சு வந்து அவங்க எக்ஸாட்டிக்கா சாப்பாடா சாப்பிடுவாங்களாம் அதே மாதிரி சைனால வந்து இதை வந்து இன்சென்ஸ்டிக்கர் பேசிக்கா ஊதுபத்தி மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் மிகப்பெரிய ராஜாக்களோட அரண்மனையில அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கல்ச்சர்லையும் ஒன்னு ஒன்னு இருக்கு இங்கிலாந்துல இருக்கிற ஒரு பர்ட்டிகுலர் மன்னன் வந்து இதை வந்து என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோட நம்ம வந்து ஹேல் அண்ட் ஹெல்தியாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்திருக்காரு குழந்தை பறக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிற நம்பிக்கைகள்லாம் இருந்திருக்கு ஸோ பேசிக்காக இதுக்கு வந்து நம்மளோட வரலாறாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிமாண்ட் இருக்குது இந்த ஆம்போ சொல்லப்பட்ட ஒரு விஷயம் பட் ரீசெண்டாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃப்யூம் கம்பெனிலாம் இருக்காங்களா அவங்க வந்து ஆம்பா வந்து பயங்கரமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு காரணம் இந்த ஆம்போ வந்து நல்லா ஸ்மெல் பண்ணணும் இல்லை இந்த ஆம்போ இருந்துக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது இந்த ஆம்போ இருக்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து ஒரு சென்ட்டோட நீங்க அட்டாச் பண்ணி ஒருத்தங்க மேலே அடிச்சிங்கன்னா உடம்பில் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்குமா இந்த ஒரு இது வந்து நம்ம ஊரில் இருக்கிற நார்மல் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் சென்டில் சென்டே வந்து லட்சக்கணக்கில் வேல்யூ பண்ணப்படுற சென்டெல்லாம் இருக்குது அதெல்லாம் அந்த எக்ஸாட்டிக்கான ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் வாங்குற ஒரு விஷயம் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆம்போ இருக்கிற ஒரு பர்டிகுலர் சென்ட்னா வந்து அதுக்கு அவ்வளோ கோடி வேல்யூ ரூபாய் அப்படிங்கிறாங்க அதனால தான் வந்து இதை வந்து பிளாக் மார்க்கெட்டில் வாங்கப்பட்டு இருக்கு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அதை வாந்தி தானே இதையும் பிளாக் மார்க்கெட்டுக்கு போகணும் இது கரை ஒதுங்குற ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சரி கொந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரி இந்த வேல் இருக்குல்ல ஸ்பேம் வேல் வந்து பயங்கரமாக ஹண்ட் பண்ணப்பட்ட ஒரு பர்டிகுலர் உயிரினம் ஓகேவா ஒரு வருஷத்துக்கு மட்டுமே ஐம்பதாயிரம் ஸ்பேம் வேல்ஸ் வேட்டையாடப்பட்ட காலகட்டம்லாம் இருந்திருக்குது ஸோ பயங்கரமாக இந்த வேல்ஸ் எல்லாம் வந்து உலகத்தில் இருக்கிற மக்கள் அழிச்சிட்டு இருக்காங்கிற தெரிஞ்ச உடனே உலகத்தில் இருக்கிற நிறைய கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் இந்தியா யூஎஸ் ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரீஸ்லாம் இருந்துக்கிட்டு இந்த ஸ்பேம் வேலுங்கிற ஒரு விஷயம் சம்பந்தமாக நீங்கள் எதை பண்ணீங்கனாலும் அது சட்டப்படி குற்றம்ங்கிற ஒரு ஒரு விஷயத்தை பிறப்பிச்சிட்டாங்க அதனால இந்த ஸ்பேம் வெல்னு மூலியமா வெளியே வர ஆம்பாகிரஸும் வந்து இந்த லிஸ்ட்ல சேர்ந்துருச்சு பேசிக்கா இது வந்து ஆம்பாகிரஸ் வந்து யாரும் கொண்டு வெளியெடுக்கிறது கிடையாது இருந்தாலும் இதே இந்த லிஸ்ட்டில் சேர்த்ததுனால இது வந்து இந்தியாவில் ஆஸ்திரேலியாவில் யூஎஸ் மாதிரி கன்ட்ரிஸில் வந்து யாராவது கையில் கிடச்சுன்னா போலீஸ் கிட்ட கொடுக்கணுமே தவிர அவங்க அதை வச்சு விற்கலாம் காசு பார்க்கலாம் நினச்சாங்கன்னா அவங்க ஜெயிலில் போடப்படுவாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுதான் மகாராஷ்ட்ரையும் கேரளாலையும் நடந்திருக்கு பட் யூகேவாக இருக்கட்டும் அதே மாதிரி யூரோப் சைட்டில் சில கண்ட்ரீஸாக இருக்கட்டும் அங்கெல்லாம் வந்து இந்த பேசிக்காக ஒரு கப்புள் வந்து ரோட்டில் அந்த பீச்சில் வந்து காலையில் வாக்கிங் போயிட்டுருக்காங்க அவங்க கண்ணில் ஆம்பர்ஸ் பட்டு அவங்க வந்து மிகப்பெரிய பணக்காரர்களான கதை இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மீன் பேசிக்கா வந்து கடலுக்குள்ள போய் மீன் பிடிச்சிட்டு வர ஒருத்தங்களோட வயல வலையில வந்து ஆம்பர் சிக்கி இருக்கு அவங்க அதை வந்து ப்ராப்பரா காசு பார்த்து ஒரு மில்லியனியரான கதை வந்து ஈராக் கிட்ட நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஆம்பர் இருக்கிற டிமாண்ட் ஒரு சைடு என்னதான் வந்து நிறைய பெர்ஃபியூம் கம்பெனி வந்து அல்டர்னேட்டிவ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆம்பர் வந்து பயங்கர டிமாண்ட்ல இருக்குதுங்கிறதுனால இருந்தாலும் அந்த எக்ஸாட்டிக்கான சென்ட் கம்பெனி எக்ஸாட்டிக்கான உணவு கம்பெனி இது வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அந்த பணக்காரங்களை அதுக்கு பயங்கரமா டிமாண்டை கிரியேட் பண்ணி விட்டுடுறாங்க இவ்வளவு சொல்லப்படுற இந்த ஸ்போம்பேலோட வாந்தி வந்து எதார்த்தமாக தான் வெளியே வருது ஆனால் அதை கூட விற்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்றது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை மதனு இதை வச்சு நம்ம ஊர் ஆட்கள் எப்படியாவது அந்த ஸ்போம் கொலை பண்ணுறதுக்கு பிளான் போட்டாலோ போட்டிருப்பாங்க பேராசை அப்படின்னு ஏதாவது யோசிச்சிங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் பேசிக்காக இந்த ஸ்போம் வேலோட இந்த ஒரு வாந்தி இருக்குல்ல பேசிக்காக அதோட பேர் வந்து ஆம்பக்ரிஸ் இந்த ஆம்பக்ரிஸ் வந்து லீகல் ஆக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா நிறைய கண்ட்ரீஸில் அது லீகலாக இருக்குது இல்லை நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இல்லீகலாகவே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க அப்புறம் இன்னைக்கு தான் ஒரு விஷயம் யோசித்தேன் நம்ம சேனலில் நம்ம பெருசாக வந்து அனிமல்ஸை பற்றிலாம் பேசினதில்லை ஒரு ஃபுல் ஃபில்ஜாக ஒரு அனிமல் வாழ்றது அப்புறம் சாப்பிட்றது வாந்தி எல்லாமே பேசியிருக்கேன் ஒரு குட்டி பேர் கிரில்ஸ் வீடியோ பார்த்த மாதிரி தான் இருக்கும் அது நம்மளே சொல்லிக்கக்கூடாது சொல்லிப்போம் காசாக பண்ணாமல் பட் இந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நீங்கள் வேறு ஏதாவது டாப்பிக் நான் பேசணும் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரெடிஷன் நம்ம சேனலில் மிஸ் ஆயிடுச்சு மறுபடியும் ரெஜனவேட் பண்ணுவோம் நீங்கள் அடுத்து நான் என்ன டாபிக் பேசினோம் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் வேறு யாராவது சொல்லியிருக்கிற டாப்பிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு தம்ஸ்அப் கொடுங்க அதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் பை யெஸ் Love you. Take care.